இருபதாவது அதிகாரம் பதினோராவது இறைவசனத்துல எளிமைய புத்தகம் இருபதாவது அதிகாரம் பதினோராவது இறைவசனம் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கிறார். இந்த 2022 ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும்னு இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க போகிற நேரம். அன்னைக்கு இஸ்ராயல் மக்கள் எந்த உணர்வோடு இந்த ஆண்டவரை பார்த்தாங்களோ, என்ன மனநிலையோடு இந்த ஆண்டவரை பார்த்தாங்களோ, அதே மனநிலையோடு நாமும் இந்த ஆண்டவரை ஒற்று பார்ப்போம். கூட தங்குகிற இறைவன், கூட நடக்கிற இறைவன், கேட்கிறதுக்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அன்பு கடவுள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற எந்த நேரத்துல, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, என் தேவையை சொல்லி சொல்லி நம்ம துக்கப்படுத்த மாட்டேன். இந்த பாடலை பாடும் பொழுது உணர்வோடும், ஆண்டவரே நீரனோடு இருக்கிறேன், உன் இதயமும் உன் கண்ணும் இந்த ஆலயத்திலிருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு பக்தியோடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் ஓற்று பார்த்து, எல்லா பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு ஆண்டவரை மட்டும் ஓற்று பார்த்து 2022 ஆண்டு நம்ம நடக்க இருக்கிற பாதை, என் ஆண்டவர் வழிநடத்துகிற பாதையாக, இயேசுவின் இருதயம் வழிநடத்துகிற பாதையாய் மாற வேண்டும். பாடி ஜெபிப்போம். சொல்லி உங்கள் துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நீரை வேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உங்கள் துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே சொல்லி சொல்லி நீரை வேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், தேவையே நீங்கதான். சொல்லி சொல்லி நீரை வேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவலைக்கும் தேவனல்லவோ. இந்த வானம் பூமியாகும் நாளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாகும் நாள் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான்.
என்னத்தை சொல்லி சொல்லி நீரை வேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். வாழுகிற நம்மை நம்மை பெல்லப்படுத்துகிற நம்மளோடு எல்லா விதங்களையும் உடன் பயணிக்கிற அன்பு கடவுள். அதுதான் விடுதலை பயணம் உள்ள இஸ்ரேல் மக்கள் கண்டார்கள். போன இடமெல்லாம் மீகத்தூண் அவர்களோடு இருந்தது, இரவுனா நெருப்புத்தூண் அவர்களை வழி நடத்தியது. ஒரு இடம், தங்குகிற இடம், தண்ணி குடிக்கிற இடம், எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த மக்கள், அந்த பிள்ளைகள் கண்டு கொண்டார்கள். எல்லா இடத்திலையும் ஆசீர்வாதம், தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக அவர்களுக்கு நடந்தது. ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த 2022 ஆண்டுல என் குடும்பத்திற்கும் மேகத்தோனாய் நெருப்பத்தோனாய் வாரும். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் வாழும் போது ஆண்டவரே, ஒரு மேகத்தூண் எங்களை வழிநடத்தட்டும், நெருப்புத்தூண் எங்களை வழிநடத்தட்டும் தகப்பன்னு செபிப்போம். 2022 ஆண்டுல நல்ல தீர்மானங்களை எடுப்போம். என் குடும்பம் ஆண்டவரே வழமை பெற வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, 2022 ஆண்டுல நான் இடுகிற திட்டங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிப்போம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிப்போம். பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்வருகிற காலகட்டங்கள்ல ஆண்டவரே, என் பிள்ளைகள் அதையெல்லாம் கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என்று செபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்துவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அந்த பெண், அந்த 12 வருஷமா நோய்வாய்ப்பட்டு ரத்தப்போக்கூட அந்த பெண், ஆண்டவருடைய ஆடை தொட்டா போதும் நான் குணமடைவேன்னு சொன்னா, இந்த ஆண்டவர் நாம தொடுவதற்காய் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும். நாம சாப்பிடுற அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மகனே மகளே, நம்மோடு வாழ்கிற இறைவன், அது இந்த நேரத்துல இந்த நற்கரணி வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற இறைவன், கண்ணீரோடு சொல்லிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிக்கிற அன்பு கடவுள். அன்றுவரையும் ஆசீர்வதியான சபைவன், வழிந்தோடியதாக யோவான் செய்தியாளர் பதிவு செய்கிறாரு. ஆண்டவரே, அந்த ரத்தமும் தண்ணீரும் என் பிள்ளைகளுடைய உச்சம் தலையில ஊத்தப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உன் ரத்தத்தால் கழுவப்படும் போது வெண் பணி போல நாங்கள் தூய்மையாகும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை தொடும். உங்கள் ஆசீர்வாதம் தொடட்டும், உங்கள் வல்லமை தொடட்டும், உன் கிருபை தொடட்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசுவே, 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 இயேசுவே ஆசீர்வதியும். அப்பா, நபிக்கையோடு ஸ்தோத்திரம் சொல்லி இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கிற என் பிள்ளைகளை தொடும். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய யூடியூப் பக்கத்தின் வழியாக பல காலங்களுக்கு பின்பாடு ஆண்டவரே நீங்கள் ஒளி விரும்புகிற இந்த நற்கரணி ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லும்படிக்காய் சபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு சபிக்கிற எவனும் தோத்து போக மாட்டான். ஆண்டவரே, நம்பிக்கையோடு உங்களுடைய பாவத்துல ஒப்புக்கொடுக்கப்பட்ட எந்த ஜபமும் எந்த தீர்மானமும் தோல்வி உறாது தகப்பனே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவை ஆசீர்வதியும், இயேசுவை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா, கடந்து வாரும். இயேசுவே, 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 ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். என் தேவைய சொல்லி சொல்லி உனக்கு படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றமும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதா. என் இதயம், என் ஆற்றல், என் ஆசீர்வாதம் எல்லாம் நீர் என்று நம்பி இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஆசீர்வாதத்தின் வெள்ளிக்கிழமையாக, ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு வெள்ளப்படுத்துகிற நாளாக, ஒரு கிருபையின் நாளாக மாறுபடி காய்ச்சமிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மகனை அனுப்பும் ஆசீர்வதியும். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வருவோம். மாண்புயரின் அனுமானத்தை தாழ்ந்து
நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே.